ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்யாம்லா சமையல் இன்றைக்கி நம்ம கேரட் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லேயே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் டெய்லி போடுற ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ ஒரு கடாய் நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சதும் கால் டீஸ்பூன் கடுகு கடுகு லைட்டாக பொரிய ஆரம்பித்ததும் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதில் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு கப் சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வந்து வதங்கிட்டிருக்கப்ப தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் இந்த மாதிரி நல்லா தின்ஸ் லேஸாக நல்லா லேஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப வந்து ஹார்டாக ரொம்ப கட்டையாக இல்லாமல் இந்த மாதிரி லேஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வறுவலுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிங்கன்னா நல்லா வேகிறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கேரட் சேர்த்துட்டு ஒரு நாலு நிமிஷம் சிம்லே இருக்கட்டும் நல்லா வதங்கட்டும் இப்போ நாலு நிமிஷம் ஆயிடுச்சு ஓரளவு சிம்லே நல்லா வெந்துடும் இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்பைசஸ் சேர்க்கும் போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுடுங்க அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு சேர்த்ததும் இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம் மூடுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா வேகறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் வேக விடுங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாகும் இந்த அளவுக்கு சாஃப்டானதோ படுப்பாகலாம் அவ்வளோதாங்க அருமையான ஃப்ரை ரெடி ஆகிருச்சி இந்த ரெசிபி என்ன ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்